அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தஸ்ய ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபகி பிரமுட்சயதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா. அன்பு அன்பர்களுக்கு மூகாம்பிகை குபேர வணக்கங்கள். சனி ஜெயந்தி முடிந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சனியாகப்பட்டவனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இதுக்கு மேலே அமைச்சு கொடுக்க போகிறாரு. ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறார். சனி கொடுக்க யாத்தெடுப்பார்னு ஒரு வாசகம் இருக்குது. அதே மாதிரி சனி தடுத்துட்டாருன்னா எந்த ஒரு அமைப்பாலும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட வைக்கக்கூடிய கிரகம் சனி. சனி அப்படின்னாவே போராட வைப்பது, உழைக்க வைப்பது, சோம்பேறித்தனத்தை ஒழிப்பது, இப்படி பல விஷயங்களை சனியை பற்றி பேசலாம். இனிமேல் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சனியினுடைய பயிற்சியில் சிறு மாற்றம் ஏற்பட்ட சனியினுடைய பயிற்சி என்னமோ சிறுசாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய மாற்றம், அதனுடைய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப மாற்றத்தக்கதாக இருக்கும், பேசத்தக்கதாக இருக்கும், பெருமளவு புகழ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நல்ல சனி நல்ல ராஜயோகத்தில் இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்கள மாதிரி உச்சத்தில் வாழ்ற மாதிரி யாரும் இருக்க முடியாது. அதே சனி வந்து ரொம்ப அவயோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா அவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்களும் கிடையாது. அப்போது அந்த வகையில் விரைவில் சனி வந்து வக்ரமாக நகரப்போகக்கூடிய அமைப்பு. இந்த நாள் எந்த ராசிகளுக்கு சிறப்புகள் கிடைக்குதுங்கிறத சொல்கிறேன். அந்த ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது சனி வந்து நீதி கடவுளாக, கர்ம கடவுளாக, ஆயுள்காரகனாக, கர்மகாரகனாக, இப்படி பல வகையில் சனி பகவான் வந்து ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு ராசியில் இருந்து பார்க்கும் பொழுது ரெண்டரை ஆண்டு காலம் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். அந்த சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 251 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கும் பொழுது அதனுடைய வக்ரம் வந்து 109 டிகிரியில் இருக்கும் பொழுது வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது ஹையிலிருந்து லோக்கு வரும்பொழுது அது வந்து வக்ரமாகும், நிவர்த்தி ஆகும். அப்படி பார்க்கும்போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் வந்து தனது ராசியிலிருந்து கும்பத்தில் நுழைஞ்சி ஜூன் 17ஆம் தேதி முதல் வக்கர நிலையில் சஞ்சரிக்க போகின்றார். நேற்றுலேருந்து ஆரம்பிச்சாச்சு. இப்போ சனியுடைய வக்கரநிலை வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கும் வந்து ஒரு 100% இம்பேக்டாக கொடுக்கும். சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜாவை போல் வச்சுருக்கும். சனி வக்கர பயிற்சிகளை சில ராசிகளுக்கு அபரிமிதமான செல்வத்தையும் மாறி கொடுக்க போகிறார். ஏற்கனவே வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த கிரகம், ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட்டு. சனி பகவான் இன்னமும் மெதுவாக நகர்வார். அதாவது ஆல்ரெடியே ஸ்லோவாக ஆகிட்டுருக்கிறது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். அப்போ சனி வக்ரம் பெற்றால் தனக்கு தர வேண்டிய பணங்களை எல்லாம் கொஞ்சம் தர தடையும் தாமதமும் பொருள் இழப்பும் கொஞ்சம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. சுப பலன் தர வேண்டிய சனி வந்து வக்ரம் பெற்றுச்சு அப்படின்னா சுப பலனை தர மாட்டார். அதாவது கொஞ்சம் ஸ்லோவாகிடும். அப்போது சனி போல் கொடுப்பாருமில்லை வசதி தகுந்த மாதிரி சனியை வக்கரமடையக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கொடுப்பாருன்னு பார்க்கும் பொழுது மேஷத்தில் பார்க்கும் பொழுது சனியினுடைய வக்கரம் வந்து பார்க்கும் பொழுது சாதகமாக இருக்கும். வரவு செலவு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். வருமானம் அதிகரித்தாலும் அது ஈக்குவலான செலவு இருக்கும். நம்பிக்கை அதிகக்கூடிய அமைப்பு, உங்கள் பணிகள் எல்லாம் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக வரலாம். திருமண வாழ்வில் சீக்கிரமாக மகிழ்ச்சி உண்டாகும். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செல்வத்தையும் அதே மாதிரி பாதுகாக்கக்கூடிய அமைப்பை கொஞ்சம் சேர்த்து வைக்கக்கூடிய வழியை பாருங்கள். அதே மாதிரி வெளியில் செல்வதையும் காரமான உணவுகளை சாப்பிடுவதும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மேஷராசிக்காரர்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சனி. ரிஷபத்துக்கு சனி ஒருத்தர் தான் யோகாக்காரன். அவன் வந்தால் தான் அவனுடைய வாழ்க்கைக்கு உயர்வு. ரிஷபத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதி வாழ்க்கையோட பிற்பகுதி வாழ்க்கை தான். முதல்ல 40 வருஷத்தை வந்து பிடுங்கிடுவார், ஒன்றுமே இருக்காது. 40-45 வயசுக்கு மேலே தான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகுங்கிறது தான் நியதி. அப்படி வகையில் பார்க்கும் பொழுது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எம்ஜிஆர் தான். முதல்ல 40 வருஷம் கஷ்டம், அதுக்கப்புறம் 40 வருஷம் வந்துன்னா ஓஹோ ஓஹோன்னு அப்படி கொடிகட்டு பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கொடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் ஏற்றமான ஒரு காலகட்டம். கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம். முதலீடு லாபம்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அக்கம் பக்கத்தோடலாம் தான் பார்த்திங்கன்னா மனஸ்தாபங்கள் இங்கே நல்ல ஒரு சுகவாழ்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. சொந்த பந்தங்களுடைய வீட்டு விசேஷங்கள்லாம் அதிக பங்கேற்கக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு சுபம் விஷயமான விஷயங்களில் பங்கேற்கக்கூடிய அமைப்பாக இது ரிஷபத்துக்கு இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது மிதுனம். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிதி பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய அமைப்பு. நிதி பிரச்சனை அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு. இன்னும் அடுத்து ஓடிக்கிட்டார். ஏன்னா லெக்ஸுரியாக பிரம்மாண்டம், மிதுனம்னாவே பிரம்மாண்டம்,
கற்பனா சக்தி, அது என்ன இது என்ன இது என்ன அது என்ன நோண்டி 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 அதில் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. உரிக்க 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 வெங்காயங்கிற மாதிரி இவங்க உரிச்சிக்கினே இருப்பாங்க, மைண்டு போட்டு இவங்களே உரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை யாருன்னு கேட்டால் இவங்களுடைய எண்ணங்கள் தான். மைண்டை ஒரு ரிலாக்ஸாக விட்டுட்டு அடுத்ததுக்கு வர மாட்டாங்க, அதுக்குள்ளேயே போட்டு நோண்டி அது நொங்க எடுத்த கடைசியில் அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய டிஎன்ஏ கேரக்டர் அந்த மாதிரி அது அப்படி தான் வரும். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிதுனம்ங்கிறது ராகுனுடைய ஆதிக்கத்தில் போகும்போது பிச்சு மேய்ஞ்சிரும். அதே மாதிரி இவர்களுக்கு நிதி சார்ந்த பிரச்சனை நிவாரணத்தை கொடுப்பார், வருமானம் அதிகரிக்கும், தொழில் வியாபாரத்திலலாம் முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, திருமண வாழ்வில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இதுக்கு மேலே மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும், உங்கள் படைப்புகளை எல்லாம் மக்கள் பாராட்டுவார்கள், தள்ளி போய் கொண்டிருந்த திருமண விஷயங்கள் எல்லாம் இதுக்கு மேலே ஒன்று ஒன்று அப்படியே நடக்கும், வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக வந்து பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள், தனுசு பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி இப்போ தான் முடிஞ்சுது, சனி இப்போ தான் வெளியே வந்திருக்காரு, கொஞ்சம் அக்கிரமாகும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பாரு. என்னடா இத்தனை நாளாக பிரச்சனை இருந்தோம் இன்னும் நமக்கு விடிவு காலம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனசுக்குள்ளே எல்லாம் இயங்கிட்டு இருப்பீங்க. சனி பெயர்ச்சி எல்லாம் முடிஞ்சு சனியெல்லாம் முடிஞ்சு எல்லாம் சூப்பராக ஆஹா ஓஹோன்னு நாங்கள் எல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நாங்கள் தனுசு பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே மாற்றமே வரலையே இன்னும் அப்படி இருக்கிற மாதிரி எதனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குங்க, கவலைப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே நான் என்கிட்ட ஃபோனில் கேட்டிருக்கேன், நான் சொல்லியிருப்பேன், நான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஐயா, சனி பெயர்ச்சி முடிஞ்சு சனி வெளியே தான் வெளியே வந்திருக்காரு, வீட்டை விட்டு ஒரு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ஒரு உங்களை போட்டு அடுத்து வச்சுருந்தாலும் இப்போ தான் ரிலீஃப் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வரதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். வருமானம் அதிகரிக்கும், பதவி பணம் உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாற்ற ஆரம்பிக்கும், நீங்கள் நிதி முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான காலகட்டம், திருமண சுப காரியங்கள்லாம் தொடர்பாக பேசி முடிவு நீங்கள் எடுத்து செய்யலாம், தப்பில்லை. நல்ல வேலையும் ப்ரமோஷனும் கண்டிப்பாக கிடைக்கும், பணவரவு நன்றாக இருக்கும், தேவைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஸோ அதனால் இந்த வக்கர சனி வந்து ஒரு 5 ராசிகளுக்கு வந்து நன்மையை பண்ணக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட இவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் ஒரு டைம் கிடைக்கும் பொழுது இந்த சனியினுடைய உக்கிரத்தை ஒருவேளை தசாபக்தி சரியில்லைனாலும் இதர கிரகநிலைகள் சரியில்லைனாலும் இந்த சனியினுடைய இம்பேக்டை வெகு வேகமாக குறைப்பதற்கு சனினாவே என்னென்னா கடினத்தன்மை காரம் ரொம்ப உக்கரம் அப்படிங்கும்போது அந்த உக்கிரத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை அதாவது சிங்கரக்குடி நரசிம்மர் பூவரசங்குடி நரசிம்மர் இந்த மாதிரி இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 பூவரசங்குப்பம் சிங்கரிக்குடி இன்னொரு நரசிம்மர் கோயில் இருக்குது மறந்துடுச்சு எனக்கு. ஸோ இந்த ஒரே இந்த 3 நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடும் பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு இந்த நேரத்தில் தான் இந்த சனியுடைய காலகட்டத்தில் தான் இந்த கெடுவலங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த எப்படிப்பட்ட கடனும் தடைகளெல்லாம் நிவர்த்தி ஆவதற்கு இந்த நரசிம்மரை வழிபட்டு வரும்பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த சனி பிரீத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலபைரவருக்கு வந்து எள்ளு கலந்த தயிர் சாதத்தை படையலாக போட்டு நைவேத்தியம் பண்ணுறதும், கருப்பு நாய்களுக்கு தேன் தடவை சப்பாத்தியை கொடுப்பதும், கருப்பு பசுமாடுகளுக்கெல்லாம் அகத்தி கீரை கொடுத்து வெள்ளத்தையும் அவளு அரிசி இது எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா பசுமாடு கொடுத்து கோபூஜை செய்வதும் சனியினுடைய வக்கரத்தை குறைத்து நல்ல தடைகளெல்லாம் உடைத்து பெருமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நற்பவி 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 நல்லது எனக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா.